எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை, எண்மறை மருத்துவர். இன்னைக்கு நீங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க, என்னடா டாக்டர் வித்தியாசமா இதை சொல்றாரு அப்படின்ட்டு. எனது உயிரை கொள்ளும் காக்கையா? காக்கைனா பிவர் தமிழ்ல காக்காவை தான் காக்கைன்னு சொல்லுவாங்க. காக்கா எப்படி, அதாவது ஆங்கிலத்துல குரோன்னு சொல்லக்கூடிய காக்கா எப்படி ஒரு மனித உயிரை கொள்ளும்? மனிதன் எவ்வளவு பெருசா இருக்கான், காக்கா சின்னதா இருக்கு. சில நேரங்கள்ல ஓகே, ஒரு சில விலங்குகள் சிங்கம் புலி இதெல்லாம் உயிரை கொள்ளும், மனுஷனோட உயிரை பார்த்துருக்கோம். காக்கா எப்படி கொள்ளும்? காக்கா மிஞ்சி போனால் தலையில் கொத்திட்டு போகும். இது பல பேருக்கு சின்ன வயசில் நடந்திருக்கும், இல்லைன்னா வந்து இன்னொரு பெரிய விஷயம் பண்ணும். நீங்கள் பல பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. தலையில் எச்சம் போட்டுட்டு போகும். இதில் நீங்கள் எத்தனை பேருக்கு உங்கள் தலையில் காக்கா வந்து கொத்திருக்கு, முக்கியமாக காக்கா எச்சம் போட்டிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக பேசலாம். ஓகே சார், இப்போ நம்ம ஒரு மருத்துவரா, நம்ம விஷயத்துக்குள்ளே சீரியஸாக இறங்கலாம். அதாவது உயிரை கொள்ளும் காக்கை, ஒருவேளை ஃபாரின்ல சில விசக்காக்கைகள் இருக்குமோ அது உயிரை கொள்ளுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, காக்கா ஒருபோதும் நம்ம உயிரை கொள்ளாது. இது வந்து வேற காக்கை, அதை நான் என்னன்னு சொல்றேன். காக்கா வந்து காக்கா பார்த்தீங்கன்னா மனுஷனத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் வந்து அது நம்ம முன்னோர்கள்னு நம்புறாங்க. ஸோ அதனால தான் சில நேரங்கள் அமாவாசை அன்னைக்கு இதுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணும்போதெல்லாம் காக்காவுக்கு வந்து சோறு வைக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் காக்கா வடிவத்தில் வந்து சாப்பிட்டு போகிறதா நினைக்கிறாங்க. இந்த அளவு மனுஷனு கூட நெருக்கமாக இருக்க காக்கா ஒருபோதும் உயிரை கொள்ளாது. இது வேற காக்கை. அப்படின்னா காக்கை ஸ்ட்ரெப்டோ காக்கை. ஸ்ட்ரெப்டோ காக்கை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் ஸ்ட்ரெப்டோ காக்கைன்னு பேர். என்னோடய தொண்டை இப்போ கிச்சு கிச்சு பண்ணுது இல்லையா? இந்த மாதிரி ஸ்ட்ரெப்டோ காக்கை இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு த்ரோட் பெயின் வரும், அதாவது தொண்டை வலி வரும். இப்போ தொண்டை வலியை எல்லாருக்கும் தான் வருது, நம்ம அதுக்காக வந்து எல்லாமே இது கிடையாது. மோஸ்ட்லி வந்து வைரலாக இருக்கும், அதாவது வைரஸாக இருக்கும். வைரஸ் தான் அதை வந்து தொண்டை வலி காரணமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெப்டோ காக்கை பாக்டீரியா வந்து தொண்டை வலியை உண்டு பண்ணுது. சரி, தொண்டை வலி சாதா தொண்டை வலி தானே, இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. எப்போவுமே ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தால் மருத்துவரை பார்க்கணும். அவர் தான் அது சாதா வைரஸ் தானா இல்லைனா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியாவான்ட்டு பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கை தொண்டை வலி வந்தவங்க ஒரு சில பேர் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கூட சரியாகும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய பக்க விளைவுகள் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொண்டை வலி நீங்கள் வந்து 4 நாளைக்கு மேலே இருக்குனாலே மருத்துவரை பார்த்து டெஸ்ட் பண்ணி இது சாதா வைரஸ் தானா இல்லைனா ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியாவான்னு கண்டுபிடிக்கணும். பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சிவியரான தொண்டை வலியை உண்டு பண்ணும். என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை தொண்டை வலி வந்தாச்சுன்னா தொண்டை வலி சரியாயிடும். நம்ம மருத்துவம், அதாவது நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் நம்ம எடுத்தால் சீக்கிரம் சரியாகும், எடுக்காமல் இருந்தாலும் சரியாயிரும். ஆனால் ஸ்ட்ரெப்டோகாக்கைக்கு ஏன் நம்ம ஆன்டிபயாட்டிக் கண்டிப்பாக எடுக்கணும்னா அந்த கிருமியை முழுசாக அழிக்கணும். இல்லை அப்படின்னா அது உள்ளே இருந்துக்கிட்டு மற்ற பக்க விளைவுகள், முக்கியமாக எங்கே போகுது தெரியுமா? நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டில் போய் ரிமாட்டிக் ஃபீவர் அப்படின்னு ஒரு காய்ச்சலை உண்டு பண்ணுது. அதாவது தொண்டை வலி வந்து சரியாகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சில பேருக்கு வாரக்கணக்காகவும் சில பேருக்கு மாதக்கணக்காகவும் அது ஹார்ட்டுக்கு போயிட்டு ரிமாட்டிக் ஃபீவர் அப்படின்னு ஒரு ஃபீவரை வந்து உண்டு பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல்லில் அந்த இரத்த கசிவு பல் வலி இருக்கும்போது அங்கேயும் ஸ்ட்ரெப்டோகாக்கை இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து எச்சம் விழுங்கும்போது பாடிக்குள்ளே போயிட்டு இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ் அப்படின்ட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது. அப்போ பல விதங்களில் அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை வந்து நமக்கு தொல்லை கொடுக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது, தொண்டை வலி வந்துச்சுன்னா ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா மருத்துவரை பார்த்து டெஸ்ட் பண்ணி அது ஸ்ட்ரெப்டோகாக்கை இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக மருந்து எடுத்து அதை முழுமையாக அழிச்சிடணும். இல்லைனா அது இந்த மாதிரி ஹார்ட்டில் போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மசிலில் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை உண்டு பண்ணுது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை பற்றி. முக்கியமாக இது வந்து அது நம்ம ஹார்ட்டில் வந்து இப்போ பாதிப்பு உண்டு பண்ணதில்லை, இதை பற்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸ்ட்ரெப்டோகாக்கை வந்து என்ன பண்ணும்னா லிக்ஸ் த ஜாயின் அண்ட் பைட் த ஹார்ட். லிக்னா என்னது ஆங்கிலத்தில், தமிழில் வந்து நம்ம நக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் லிக்கு. அப்புறம் வந்து பைட்னா கடிக்கிறது. அதாவது இது என்ன பண்ணதான், அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை உடம்புல உள்ள ஜாயிண்டை வந்து நக்கிட்டு ஹார்ட்டை போய் கடிக்குது. அதாவது அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் வந்து அந்தளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது, ஆனால் ஹார்ட்டில் பயங்கரமான பாதிப்பை உண்டு பண்ணதுன்னு தான் அந்தமாதிரி பழமொழி சொல்லுவாங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கை இட் லிக்ஸ் அ ஜாயின் அண்ட் பைட்ஸ் அ ஹார்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிருமியை பற்றி. ஆனால் தொண்டை வலி சாதாரணமாக எல்லோரும் வரக்கூடியது தான். சாதாரணமான தொண்டை வலியெலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சரியாயிரும்.
சில நேரங்களில் தொண்டவெளி சிவியராக இருந்தால் கூட அது கூட வைரஸை காரணமாக இருக்கலாம், அப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம சிவியரிட்டி பொறுத்தோ வேற எதை பொறுத்தோ நம்மளால் இது பாக்டீரியா வைரஸான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு தொண்டவெளி கூட காய்ச்சல் வரலாம், சில பேருக்கு வராமல் போகலாம். நம்ம அதை வச்சும் இது ஸ்ட்ரெப்டோகாக்கியா வைரஸான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் தொண்டவெளி ரொம்ப சிவியராக இருக்குது, நாலஞ்சு நாளைக்கு மேலே இருக்குது, கூட ஃபீவர்லாம் இருக்குது, நல்ல சிவியரிட்டி உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தால் மட்டும் மருத்துவரை பார்த்து டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கியா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்து தான் சரி பண்ணணும். அப்போ தான் நம்ம பக்க விளைவுகளை வந்து குறைக்க முடியும். இப்போ அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொல்ல வந்தது வெறும் காக்கை பற்றி கிடையாது, ஸ்ட்ரெப்டோகாக்கை. இப்போ ஸ்ட்ரெப்டோகாக்கை பற்றி நீங்கள் ரொம்ப வந்து அலர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்கள் சின்ன வயசில் வந்து காக்கா மூலமாக யாருக்காவது இது பிரச்சனைகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை இன்ஃபெக்ஷன் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். அப்புறம் தொண்டவழி யார் யாருக்கு இருக்கோ நீங்கள் அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். யார் யார் டாக்டரை பார்க்கணும் பார்க்க வேண்டாம்ன்றது நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்லாமல் விட்டேன் பாருங்க, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தண்ணி மற்றும் மோசமான உணவு மூலமாக தான் இது பரவுதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து நம்ம வந்து நல்ல சுத்தம் இல்லாத தண்ணியோ சுத்தம் இல்லாத ஃபுட்டோ சாப்பிடும்போது இது பரவுதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப வந்து அலர்ட்டாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.